Welcome students, example 1.18 in the வந்து ரெண்டு ஃபிகர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க क्वेश्चन வந்து 2 क्वेश्चंस வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம் in figure a calculate the dielectric in figure a calculate the electric flux through the closed areas A1 and A2 அப்படினு சொல்லி கேக்குறாங்க இப்போ இந்த closed area பாத்தீங்கன்னா A1 னு கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா A2 னு கொடுத்திருக்காங்க A1 உள்ளார plus Q அப்படினு ஒரு சார்ஜ் இருக்கு A2 உள்ளார சார்ஜ் இல்ல நம்ம electric flux find out பண்ணனும் இப்போ அடுத்த next part பாத்தீங்கன்னு சொன்னா in figure B calculate the electric flux through the cube அப்போ cube இருக்கக்கூடிய electric flux find out பண்ணனும் அப்போ உள்ளார என்ன கொடுத்திருக்காங்க plus 5q னு ஒரு சார்ஜ் இருக்கு இங்க வந்து minus 2q னு ஒரு சார்ஜ் இருக்கு அது போக வெளிய வந்து minus 10q அப்படினு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்கு ஓகே இப்போ நம்ம first question நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப ரெண்டு क्वेश्चनலயுமே electric flux தான் கண்டுபிடிக்கணும்ங்கிறதுனால electric flux க்கான ஃபார்முலா என்னன்னு நம்ம பார்க்கறோம் electric flux க்கு நம்ம ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஒன்னு வந்து என்னன்னு சொன்னா closed integral of e vector dot da vector அப்படினு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படினு சொன்னா அதாவது enclosed charge அப்படினு சொல்லி படிச்சிருப்போம் enclosed enclo enclosed charge divided by epsilon naught அப்படினு சொல்லி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருந்திருப்போம் ஓகே இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை எடுத்துறோம் நமக்கிட்ட இப்ப சார்ஜிங்கிறதுனால நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலாவை எடுக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஏரியா இருக்கு ஒன்னு வந்து நம்ம A1 கிர ஏரியாவுக்கு நம்ம எலக்ட்ரிக் flux எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம் அப்ப எலக்ட்ரிக் flux ஓட ஃபார்முலா என்ன பை e equal to q enclosed divided by epsilon naught அப்படிங்கிறது அப்போ enclosed charging என்ன இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா plus q இருக்கு அதனால q divided by epsilon naught இதுதான் வந்து a1 கிர ஏரியாவுக்கு நம்ம find out பண்ணிட்டோம் இப்போ next வந்து என்ன பண்ண போறோம்னு சொன்னா a2 கிர ஏரியாக்கு நம்ம find out பண்ணனும் அப்போ next வந்து find out பண்ணும்போது உள்ள சார்ஜ் இருக்கா அப்படினு பார்த்தா charge இல்ல அப்ப இந்த இடத்துல வந்து q of enclosed chargeங்கிறதுல இல்லங்கிறதுனால இங்க 0 போடுவோம் அப்ப a2 ல வந்து நமக்கு electric flux இல்ல a1 ல வந்து q by epsilon naught அப்படிங்கறதே இருக்கு தெரிஞ்சிக்கிடணும் இப்போ surface a2 ல பாத்தீங்கன்னா charge இல்ல இதுல இருக்கக்கூடிய electric field வந்து இது வெளியா வருது அப்ப உள்ள வருது வெளியில போய்டுது உள்ள வருது வெளியில போய்டுது உள்ள வருது வெளியில போய்டுது அப்ப வந்து அங்க வந்து சார்ஜ் நெட் சார்ஜ் வந்து 0 அப்ப வந்து நமக்கு எலக்ட்ரிக் flux அந்த இடத்துல 0 கிடைக்குது இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போக போறோம் கால்குலேட் தி எலக்ட்ரிக் flux through the cube அப்ப அதே சார்ஜோட ஃபார்முலாவே நம்ம எடுத்துக்கிறோம் பை e equal to enclosed charge q enclosed charge q divided by epsilon naught அப்படினு நம்ம எடுக்கிறோம் இப்போ enclosed charge அப்படிங்கும்போது இங்க plus q இருக்குது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா minus 2q னு இருக்கு அப்ப plus q வையும் minus 2q வையும் நம்ம சேக்கும்போது நமக்கு answer வந்து plus 3q அப்படினு சொல்லி நமக்கு answer கிடைக்கும் அப்போ 3q divided by epsilon naught அப்படினு கிடைக்கும் சரி ஓகே அப்ப வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா minus 10q னு இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து காஸ் லா வந்து காஸியன் சர்ஃபேஸ் அந்த மாதிரி படிக்கும்போது அந்த enclosed charge க்கு தான் நம்ம பார்க்கறோம் அப்ப minus 10q னால இந்த இதுக்கு வந்து எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து கான்ட்ரிபியூட் ஆகாது அதனால நம்ம அத விட்டுறோம் அப்ப நம்ம எலக்ட்ரிக் flux க்கு வந்து find out பண்றதுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்கு ஒன்னு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு find out பண்றது இன்னொன்னு வந்து சார்ஜ வச்சு find out பண்றது thank you students